இப்போ நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது என்ன பண்றேன்னா, கர்த்தரை நான் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடுறேன். அப்போ நீங்க நல்லா யோசிக்கணும், நீங்க கவலைப்படும் பொழுது கஷ்டத்தை முன்னாடி வைக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தரை முன்னாடி வைக்கிறீங்க. சோகப்படும் பொழுது, வருத்தப்படும் பொழுது, பயப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, வீணா மனசுல போட்டு பல குழப்பமான எண்ணங்களை யோசிக்கும் பொழுது நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கவலையை முன்னாடி கொண்டு வந்துடுறேன், கஷ்டத்தை முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஆனா நான் வசனங்களை பேசும்போது, அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தரை நான் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். ஏன் வீண் சிந்தனையை வெறுக்கிறேன்? அந்த வீண் சிந்தனையே போதும் நம்மளை அட்ரஸ் இல்லாம பண்ணிரும். ஒரு இரும்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த இரும்பை எதனாலும் அழிக்க முடியாது. ரொம்ப ஒரு உறுதியான ஒரு உலோகம் இரும்பு. சொல்றாங்க பாருங்க, இரும்பை நெருப்பால கூட அழிக்க முடியாதான், அது மெல்ட் ஆகும், உருகும். இரும்புல வந்து நெருப்புல வந்து இரும்பு வந்து உருகும், ஆனா அழியாது. ஆனா சொல்றாங்க பாருங்க, அந்த இரும்புக்குள்ள ஒரு துரு வருமா, அந்த துரும்பு என்ன பண்ணுமா, இரும்பையே அழிச்சிருமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களையும் என்னையும் அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. ஆனா நம்ம சொந்த சிந்தனையே போதும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119 சங்கீதக்காரன், அந்த வீணான சிந்தை, அந்த கவலை, அந்த பயத்தை நான் அப்புறப்படுத்துறேன், நான் வெறுக்கிறேன், கர்த்தரைய முன்னாடி வச்சு நான் நோக்கிறேன், தேவனுடைய வார்த்தை நான் பிரியமா இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் முன்பதாக நான் வைக்கிறேன், கர்த்தரை என் வலது பக்கத்தில் நான் வைத்திருக்கிறபடியினால், என் முன்னாடி நான் வச்சிருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதே இல்லை. இப்ப கர்த்தரை முன்னாடி வச்சதுனால அவருக்கும் எனக்கும் ஒரு ஒட்டிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அல்லேலூயா. இப்ப ஒட்டிக்கிற சூழ்நிலை வந்துட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஸ்டெப் மேல ஏறுறாரு, அவர் ரெண்டாவது ஸ்டெப் வைக்கிறாருன்னா, அவரோட தானே நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடுவேன். அவரை நான் உயர்த்த உயர்த்த அவர் மூணாவது ஸ்டெப்பு போறாரு, நான் ரெண்டாவது ஸ்டெப் வந்துடுவேன். அவர் நாலாவது ஸ்டெப் போறாரு, நான் மூணாவது ஸ்டெப் வந்துடுவேன். அல்லேலூயா. அதுதான் பாருங்க, வேத புஸ்தகத்துல தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் கர்த்தரை அதிகமா மகிமைப்படுத்தினதுனால வேதம் சொல்லுகிறது, ஒரே நாள்ல இல்ல, வர 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 நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனைக்கு நம்மளை நேசித்து வந்திருக்கிறார். இந்த இடம் சூழல் எல்லாவற்றையும் மறந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஓமை ஆராதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை கனப்படுத்துகிறோம் தேவனேன்னு சொல்லி இதயபூர்வமான நன்றிகளை அப்பாவுக்கு நம்ம செலுத்தலாமா?